சொல்லுது. ஒன்றிய அரசு ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸை வந்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. இப்போ தமிழகத்தின் சார்பில் ஏன்னா இந்த தேர்ட் வேவ் அப்படின்றது வந்து 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, ஏப்ரல் எக்ஸாம் எழுதணும், மேலே ரிசல்ட் வரணும், ஜூனில் காலேஜ் ஓப்பன் பண்ணணும், இதெல்லாமே வந்து நமக்கு நாமே நம்ம வடிவமைச்சுக்கிட்டது தான். இது இப்படி தான் எல்லாருக்கும் வணக்கம். அரசியல் பேசலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க டயத்தில் அமைச்சர் தலைமையில் ஒரு கூட்டம் நடந்துகிட்ருக்கு. மேபி வீடியோ வர்ற டயத்தில் வந்து அவங்க அதுக்கான முடிவை சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த +2 எக்ஸாம்ஸ் தமிழகத்தின் சார்பில் நடத்தப்படுற தமிழக போர்டு எக்ஸாம்ஸை வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், எப்படி நடத்தலாம் அப்படின்ற பேச்சு தான் போயிட்டுருக்கு. ஒரு வாரமாகவே இதை பற்றி பேச்சு போய்கிட்டே இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஒவ்வொரு தலைவர் வந்து இப்படி சொல்கிறாரு, கோர்ட் ஒரு மாதிரி சொல்லுது, ஒன்றிய அரசு ஒரு மாதிரி சொல்லுது. ஒன்றிய அரசு ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவங்க நடத்துகிற சிபிஎஸ்இ எக்ஸாம்ஸை வந்து தள்ளி வச்சுட்டாங்கன்னு சொல்லி அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. இப்போ தமிழகத்தின் சார்பில் என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தப்போ, இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி என்னென்னா, இதை வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்டயே கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள், பெற்றோர்கள், அப்புறம் கல்வியாளர்கள் எல்லாரும் இதுக்கான கருத்தை தெரிவிங்க, இதை என்ன பண்ணலாம், ஒத்தி வைக்கலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு வெப்சைட்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் ஆல்மோஸ்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு 60% பேர் வந்து இந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணக்கூடாது, இதை நடத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை, எக்ஸாம் நடத்தணும், எக்ஸாம் எழுதணும் அப்படின்றது யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கான நேரம் என்ன அப்படின்றது தான் இப்போ கேள்வி. இப்போது இந்த கொரோனாவோட முதல் அலை வந்து வர்றப்போ ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாம்ஸும் முடிஞ்சிச்சு. ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் +2 எழுத வேண்டியது இருந்துச்சு, அதையும் அப்புறம் வச்சு முடிச்சுட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. முன்னாடி இருந்தே கோவிட் செகண்ட் வேவ் வந்ததுனால எந்த எக்ஸாமுமே நடத்த முடியலை. அந்த சுச்சுவேஷனில் தான் இப்போ இருக்கோம். 1-2 மாதத்துக்கு முன்னாடி தெரியும், எலெக்ஷன் நடந்துச்சு, அவ்வளோ கூட்டம் கூடணும், அதற்கான பலன் தான் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே சொன்னாங்க, கோர்ட்டே சொல்லிச்சு, தேர்தல் தான், தேர்தல் ஆணையம் தான் இந்த செகண்ட் வேவுக்கு காரணம், இவ்வளோ கூட்டத்தை கூட்டதுக்கு காரணம் இவங்க தான், இந்த செகண்ட் வேவுக்கான முழு பொறுப்பும் இவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கூட சொல்லிச்சு. இப்போ எக்ஸாம் நடத்துறதுனால அந்தளவுக்கு ஒரு வேவோ அப்படியோ அப்படி நம்ம சொல்ல வரல. ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் யார் பொறுப்பாகிறது? பிள்ளைங்க இருக்காங்க, போய் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒருத்தருக்கோ இன்னொருத்தருக்கோ வர்றப்போ யார் பொறுப்பாக முடியும் அப்படின்ற கேள்வி தான் நமக்கு வந்துகிட்ருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்கிறது என்ன விஷயம்னா, இந்த தேர்ட் வேவ் அப்படின்றது வந்து 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வரப்போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்போ, இந்த டயத்தில் இதை நடத்தி அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம அதை வச்சிட வேணாம் அப்படின்ற கருத்து தான் நம்ம சைட்லேருந்து நம்ம சொல்கிறோம். போக இந்த ஏப்ரல் எக்ஸாம் எழுதணும், மேலே ரிசல்ட் வரணும், ஜூனில் காலேஜ் ஓப்பன் பண்ணணும், இதெல்லாமே வந்து நமக்கு நாமே நம்ம வடிவமைச்சுக்கிட்டது தான். இது இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணலன்னா நாளைக்கு சூரியன் உதிக்காது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜூனில் ஜாயின் பண்ண போகிறத டிசம்பரில் ஜாயின் பண்ண போகிறோம், இல்லை ஒரு அகாடமிக் இயரை மட்டும் ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த அகாடமிக் இயரை மட்டும் மாற்றி வச்சுட்டாலும் யாருக்கும் எந்த குடியும் முழுகி போயிட போகிறதில்ல. இது இப்போது நடந்துகிட்ருக்கு. ஸோ பாசிட்டிவ் சைனாக வந்து நிறையா வேக்சின்ஸ் போட்டுட்ருக்கோம், கவுண்ட்டு குறைஞ்சிட்ருக்கு. ஸோ இப்படியே குறைஞ்சி ஓரளவுக்கு மாறுறப்போ 2-3 மாதத்துலேயும் இது குறைஞ்சிச்சின்னா அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் நடத்த போகிறோம். அதுக்குள்ளேயே என்ன அவசரம், ஐயோ எக்ஸாமே இல்லைன்னா என்ன ஆகுறது, மாணவரோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நடத்த வேணான்னு யாரும் சொல்லலைங்க, கொஞ்சம் தள்ளி நடத்திக்க போகிறோம். 1 மாதமோ 2 மாதமோ தள்ளி நடத்த போகிறதுல ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஜூனில் ஆரம்பிக்க வேண்டிய அகாடமிக் இயர் வந்து ஜனவரியில் ஆரம்பிக்கிறதுனால யாருக்கும் எந்த கெடுதலும் அதில் வந்துட போகிறதில்ல. உயிர் தான் முக்கியம், படிப்பெல்லாம் படிச்சுக்கலாம், 1 வருஷம் கழித்து படிக்கிறதுனால ஒன்றும் ஆயிர போகிறதில்ல. அதுதான் நம்ம கருத்து. அநேகமாக அரசும் இந்த மாதிரி முடிவில் தான் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு தெரியும், எக்ஸாம் இதெல்லாத்தையும் விட இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், யார் பொறுப்பேற்றுக்கிறது, யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆச்சுன்னா நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் திருப்பி நீங்களே தான் கேள்வி கேட்பீங்க. அரசுக்கு தெரியாதா இவ்வளோ இதை நடத்துகிறப்போ ப்ரிகாஷனாக நடத்தணும்னு தெரியாதான்னா ஆல்ரெடி மொழி பிதுங்கிக்கிட்டு இருக்கு இங்கே விஷயங்கள், பிரச்சனைகள். இப்போ இதை நடத்த மாட்டாங்க அப்படின்றதான் நம்மளோட கருத்தாக இருக்குது. ஸோ அரசு என்ன முடிவு எடுக்குதுன்னு நேரம் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்மளும் பார்ப்போம். நன்றி.